ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹியூ. இன்னும் கடவுள் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, கிரிண்டல் அவங்க கல்ச்சர் வந்து நான் இப்போ எக்ஸ்டேண்ட் பண்ண போகிறேன். அதாவது புது கல்ச்சர் போட போகிறேன்னா எப்படி ரெடி பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ புதுசாக பாருங்க, லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிக்கிறேங்க, 10 to 7 minutes. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் டு வீடியோ கைஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா, கிரிண்டல் அவங்க கழிச்சிருவாங்க சரிங்களா. வீடியோ பார்க்குற வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, வாங்க டாபிக் உள்ள போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிண்டல் ஆம்ஸ். நிறைய பேருக்கு பார்க்க அருவருப்பாக இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது ஃபிஷுக்கு ஃபீட் பண்ணுற ஒரு லைஃப் ஃபீடு தான் சரிங்களா. இந்த வெள்ளையாக இருக்கிறதுலாம் வந்துட்டுனா புழு. இப்போ நம்ம எப்படி இந்த கல்ச்சரை வந்து வீட்டில் மெயின்டைன் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அதாவது கிரிண்டல் அவங்க கல்ச்சர் வந்து வாங்குகிறோம், வாங்கி அதை எப்படி நம்ம கல்ச்சர் பண்ணி நம்ம விஷயம் ஃபீட் பண்ண போகிறோம். அப்படி முடிஞ்சால் நம்ம நிறையா கல்ச்சர் பண்ணால் சேலும் பண்ணலாம் சரிங்களா. இப்போ நான் என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப்ஸ் போடுறேன். இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா பார்த்தீங்களா கைஸ், இதெல்லாம் தேவைப்படும். ஒரு கண்டெய்னரு, அப்புறம் உங்களுக்கு கல்ச்சரு, கொஞ்சோண்டு வாட்டர், கோகோபெட். கோகோபெட் எங்கே ப்ரோ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளான்ஸ்லாம் விற்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் எனக்கு இந்த மாதிரி கோகோபெட் வேணும்னு கேட்டிங்கனாலே அவங்களே தருவாங்க. ஒரு சில இடத்துல இருக்கும், ஒரு சில இடத்துல இருக்காது. வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோகோபெட்டை நம்ம ஊற வைக்கணும். உங்களுக்கு கோகோபெட் வந்து லைட்டாக மண்ணு மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பஞ்சும் மண்ணும் கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லது பிளான்ட்ஸுக்கெலாம் சரிங்களா. இந்த கிரிண்டல் அவங்க கல்ச்சருக்கு இது யூஸ் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டு. 20 rupees வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 618 grams கொடுத்தாங்க. 20 ரூபாய்க்கு ரொம்ப நிறையாவே கொடுத்துருக்காங்க சரிங்களா. நான் வாங்க போகும்போது அந்த செல்லர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிளான்ட் விற்கிறவங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 150 சொன்னாங்க. அக்காக்கா என்கிட்ட 150 இல்லை 20 rupees இருக்குது அப்படின்னு. சரி, நான் யூஸ் பண்ணுறதில் தரம்பா அப்படின்னு தந்தாங்க. நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க, ரொம்ப ஆசையாக பிஹேவ் பண்ணாதீங்க, அப்புறம் கிடைக்காமையும் போயிடும். கொஞ்சமாக போடுங்க, தண்ணி ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதாவது லைட்டாக இந்த தண்ணி ஈரப்பதம் வந்து அதில் இருக்கணும் சரிங்களா. நான் ரொம்ப கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிருக்கேன், நீங்கள் இதோட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். தண்ணி பத்தலைனா கூட ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. வந்து இப்போ ஒரு 2 to 3 inches வர அளவுக்கு அந்த கண்டெய்னர் ஃபில் ஆகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிரிண்டல் ஹோம்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும். நம்ம திடீர்னு லைட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும். நான் வந்து எப்படி வீடியோ எடுத்தேன்னா, லைட்டு போட்டு தான் வீடியோ எடுத்தேன். அப்போ ஏம்பரம் உள்ளே போகலன்னு கேட்பீங்க. ஏன்னா நான் லைட்டு போடுறதுக்கு முன்னாடி இருட்டில் வச்சுருந்தேன். அது திடீர்னு வெளிச்சம் பார்க்கும்போது டக்குன்னு உள்ளே போகும். அது ஒரு கண்டினியூஸாக வெளிச்சம் படம் போதாக உள்ளே போகும் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, கிரிண்டலாம் கல்ச்சர் ஈஸி டு மெயின்டைன். ஸ்மெல்லாம் வராது. ஸ்மெல்லு வரும்னு சொல்லுவாங்க, மற்ற கல்ச்சர் மாதிரி மைக்ரோஹோம்ஸ் மாதிரி ஓவராக ஸ்மெல்லு வரல. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் வந்து பசைஞ்சுக்கோங்க, சாப்பாடு பசைகிற மாதிரி. நல்லா எப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க சரிங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தெரியும் இந்த அளவு வந்து போதும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் சரிங்களா. பத்தலைனா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கலந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சரை வந்து நான் இந்த கண்டெய்னரில் போட போகிறேன். ப்ரோ என்ன ப்ரோ ஈரமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். இது தெரியாமல் கை தவறி தட்டி விட்டேன். ஃபிஷ் டேங்கில் இந்த வாட்டர் கொஞ்சமாக உள்ளே போயிடுச்சு. நான் அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படியும் கோகோபெட் போடுவோம், அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக உறிஞ்சிரும் சரிங்களா. அது எதுவும் பிரச்சனை கிடையாது. அதுக்குன்னு தண்ணி ரொம்ப அதிகமாக இது பண்ணுறாதீங்க, கோகோபெட்டில் பட்டுற மாதிரி பண்ணுறாதீங்க, கல்ச்சர் வந்து கிராஷ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் கல்ச்சர் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, இது ஃபுல்லாக அந்த கல்ச்சர் இருந்துச்சு. இந்த ஒரு டப்பாவில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கண்டெய்னரில் அது ஃபுல்லாக இந்த கல்ச்சர் தான் இருந்துச்சேன் அந்த முன்னாடி பார்த்த கண்டெய்னரில். இப்போ நான் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதில் வந்து உங்களுக்கு பெடிகிரிலாம் தெரியும். இந்த பெடிகிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிண்டல் ஹோம்ஸுக்கு ஃபீடிங் ஃபுட்டு மாதிரி. நம்ம ஃபிஷ்ஷுக்கு எப்படி ஃபிஷ் ஃபுட் போடுறோமோ அதுமாதிரி இந்த கிரிண்டல் ஹோம்ஸுக்கு வந்து பெடிகிரி. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிரிண்டல் ஹோம்ஸை வந்து நம்ம இந்த கண்டெய்னரில் போடணும். இந்த கோகோ பெட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, கோகோபெட்டும் வாட்டரும், இதில் வந்து ரொம்ப நிறையா தண்ணி இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் கொல கொலன்னு. நீங்கள் வந்து இதை பிழிஞ்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா டைட்டாக பிழிஞ்சிங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வருதுன்னு. இவ்வளோ தண்ணி இருக்கக்கூடாது அந்த கோகோபெட்டில். இவ்வளோ தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம கிரிண்டல் ஹோம்ஸ்லாம் இறந்துரும். ஏன்னா வெளில வர முடியாது டக்குன்னு. அது வந்து இந்த கிரிண்டல் ஹோம்ஸை கண்டெய்னரில் வந்து போட்டுடலாம், நம்ம கல்ச்சர் பண்ண போகிற கண்டெய்னரில்.
அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பரப்பி விடுங்க, ஒரே இடத்துல குமிச்சு வச்சிடாதீங்க. நல்லா பரப்பி வச்சிங்கன்னா அது வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் இடம், அந்த கிரைண்டல் வம்சுக்கு பூந்து பூந்து வந்துட்டுருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருந்தது, இதை வந்து வடிகட்டி நான் வந்து கொஞ்சமாக போட்டுருவேன். அப்படி உங்களுக்கு வடிகட்டத்துலனா நீங்கள் டைரெக்டாக கீழே ஊற்றிடுவேன் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டாச்சு, இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க இந்த கோகோ பெட்டை. பரப்பி விட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னா, நம்ம இந்த கிரண்டுலாம் கல்ச்சர் வாங்கணும் பார்த்திங்களா, அதை வந்து இதில் உள்ளே வைக்க போகிறோம். இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே தள்ளி கேப் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கிரண்டுலாம்ஸுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஏன்னா இதில் தான் நீங்கள் மண்புழு வந்து பார்த்துருங்க, இது வந்து அது உள்ளே பூந்து பூந்து வரும் பார்த்திங்களா மண்ணுக்குள்ளே, அது மாதிரி இந்த கிரண்டுலாம்ஸ் வந்து பூந்து பூந்து வரும் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 28 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணும் சரிங்களா. ஏன்னா இந்த இப்போ நீங்கள் பார்க்குற கொக்கோ பெட் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், நான் கல்ச்சர் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதில் வந்து பிளாக் கலரில் இருக்கும். அந்த வீடியோவில் பார்த்த கொக்கோ பெட்டுக்கும் இதில் இருக்க கொக்கோ பெட்டுக்கும் உங்களுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ அந்த கல்ச்சரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோகோ பெட் மேலே போட்டுடலாம். இதை வந்து நீங்கள் குமிச்சு வைக்காதீங்க, கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க சரிங்களா. நான் வீடியோ ஒரு ஆள் கையிலே எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணுறதுனால என்னால் ஸ்ப்ரெட் பண்ண முடியல. நீங்கள் நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இந்த கல்ச்சரை சரிங்களா. உங்களுக்கு கல்ச்சர் தரும் போது இவ்வளோ தருவாங்களா என்னன்னு தெரில, ஏன்னா கொஞ்சமாக தான் தருவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரண்டல் வாம்ஸ் நிறையா மல்டிப்ளை ஆகிட்டே இருந்துச்சு சரிங்களா. நான் வாங்கி ஒரு 1 week கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னருக்கு அடியில் வந்து மைக்ரோவாம்ஸ் அப்படியே இருக்குது. இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பீட்டா ஃப்ரைஸு மாலி கப்பி எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணுவேன். இந்த லைஃப் ஃபீடை வந்து எல்லா விஷயமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரண்டல் வாம்ஸுக்கு ஃபீடிங் வந்து பார்த்துடலாம். கிரண்டல் வாம்ஸ் ஃபீடிங் வந்துருந்தனா பெடிகிரி தான் சரிங்களா. பெடிகிரி கேட்டுக்கு ஃபீட் பண்ணுற பெடிகிரியும் கொடுக்கலாம், டாக்கு ஃபீட் பண்ணுறதும் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுங்க, என்கிட்ட வந்து சின்ன சைஸாக இருக்குது. இது வந்து ராயல் பெடிகிரி சரிங்களா. ராயல் பெடிகிரிலாம் ரெண்டு லவ் ஃபீட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எங்கள் அண்ணன் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க சரிங்களா. இப்போ வந்து அந்த பெடிகிரியை வந்து இதெல்லாம் சென்டரில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சர் வந்து உங்களுக்கு தெரியும், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பேன். நீங்கள் நிறையா போடுங்க சரிங்களா, ரொம்ப நிறையா போட்டுறாங்க. ஒரு 4-5 போட்டு பாருங்கள், அது 24 hours வந்து அந்த கிரண்டல் வாம்ஸ் எல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அது காலியாக காலியாகவும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுங்கள் சரிங்களா. கல்ச்சர் வந்து நல்லா டெவலப் ஆகும் சரிங்களா. கண்டிப்பாக கல்ச்சர் ஓப்பன் மட்டும் பண்ணி வச்சிடாதீங்க. ஈ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும் இந்த கல்ச்சரில். அப்புறம் கல்ச்சர் க்ராஷ் ஆகிடும், அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் ஆச்சு, கல்ச்சர் க்ராஷ் ஆகலை, இந்த ஃப்ளை அதாவது ஈயோட முட்டை வந்து போட்டு அந்த புழுவெல்லாம் பொரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து டாப் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த வீடியோவில் பார்க்குறதோட சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டு ஒரு பஞ்சு சொருவிடுங்க உள்ள சரிங்களா. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஓட்டை போட்டு மேலே காட்டன் துணி வச்சு மூடிட்டு டேப் போட்டு சைடில் ஃபுல்லாக ஒட்டிடுங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் மாதிரில கொஞ்சம் கொஞ்சம் கிரண்டில் அமைச்சிருக்கும் சரிங்களா. க்ளோஸ் பண்ணியே வச்சுருங்க, திறந்து வச்சிங்கன்னா ஈ வந்து முட்டை போட்டுரும், அப்புறம் கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபீடிங் பண்ணும் போது ஒரு 10-20 seconds மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு திருப்பி மூடிடுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சரை நம்ம என்ன மாதிரி இடத்துல ப்ரோ வைக்கலான்னு கேட்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இருட்டான இடத்துல வச்சா நல்லா கல்ச்சர் டெவலப் ஆகுது, வெளிச்சமான இடத்துல வச்சா கல்ச்சர் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாகுது சரிங்களா. நீங்கள் இருட்டான இடத்துலேயே வைங்க. இன்னொன்று வந்து ஸ்காட்ச் பிரைட் வச்சு பண்ணியிருக்கேன், இதில் வந்து கோகோ பிரைட் வச்சு பண்ணியிருக்கேன். எதில் ரிசல்ட் நல்லாயிருக்கு அதுக்கு தனியாக வீடியோ போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை கைஸ்.